ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டோன் செயினை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஸ்டோன் செயின், நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது போல் ஒரு பண்டிலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணும்னாலும் நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்காக சின்னதாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லா சாரீ கலருக்கும் எல்லா சாரீஸ்க்கும் எந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு அந்த கலர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் செயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டன் கலர், ஒயிட் கலர், ரெட்டு, க்ரீன், ஆரஞ்சு அப்படின்னு எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு ஷாப்ஸில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து தருவாங்க. மீட்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பண்டிலாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு, இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு, இப்போ ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் ஸ்டோன் செயின் வேணும்னா அப்படியே நான் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்குவேன். நான் வந்து க்ளூ போட்டு ஒட்ட மாட்டேன். பட் பிகினிங்கில் நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்போ தான் வந்து இந்த ஸ்டோன் செயின் மூவ் ஆகாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கற்றுக்கும் போது நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஆனால் நான் வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் க்ளூ போடாமலே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டோன் செயின் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் கேப் இருக்குது பார்த்திங்களா. இந்த கேப்பில் தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட் இந்த கேப்பில் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் பிகினர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்க ரெண்டு மூணு விதமாக ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ பிகினர்ஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஸ்டோன் செயினை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கோல்டன் கலர் த்ரெட்டு தான் எடுத்துக்கணும். மெஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட் வேண்டாம். மெஷின் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் கோல்டன் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. நான் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. இப்போ அந்த ஒரு செயினுக்கும் ரெண்டாவது செயினுக்கும் ஃபஸ்ட்டு செயினுக்கும் நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இப்போ ஒரு செயின் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் ரெண்டாவது செயினுக்கும் மூணாவது செயினுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இந்தாண்ட ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு செயின் போட போகிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்தது மூணாவது ஸ்டோனுக்கும் நாலாவது ஸ்டோனுக்கும் இருக்கும் கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு நாலாவது ஸ்டோனுக்கும் அஞ்சாவது ஸ்டோனுக்கும் இருக்கிற கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து த்ரெட்டையும் நீடிலையும் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா புரியும். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எண்டு நாட் போட போகிறேன் லாஸ்ட் செயின் கிட்ட. அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பிகினிங்கில் வந்து நீங்களே வந்து செயினை வந்து இழுத்து இழுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இது போல் செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக்காக போட்டுக்கிட்டு வரணும். ஸ்டோன் செயினில் நான் எப்படி இப்போ வந்து ஜிக்ஸாக்காக போடுறதுன்னு ஒரு பென்னில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்குது, நல்லா கேப் விட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்குது,
நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. நல்லா நான் கேப் விட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோனுக்கும் ரெண்டாவது அடுத்த ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல, அடுத்தது இந்த ரெண்டு கேப்பில், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் ஒரு செயின் போட்டுட்டு பார்த்தீங்களா, இது போல் தான் ஸ்டிச் பண்ணு. இப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா, இவ்வளோதான், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் க்ளூ போட்டு ஒட்டிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.